Hi friends, welcome to Lifestream Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரிங் முறுக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கறத பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, இது வந்து 200 கிராம் கப். இந்த கப்புக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு. இது ரெண்டு மாவு கலந்தே நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் மாவுக்கு அதே கப்புக்கு ஒரு கப் தண்ணி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் எள்ளு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவை. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றியிருக்கேன். அது கூட நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி மாவு போடணும். நீங்கள் முதல்ல போட்டுட்டீங்கன்னா அது தேய்க்கும் போது உடஞ்சி உடஞ்சி போயிடும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின உடனே இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம இந்த மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இது நீங்கள் மாவு கொதிக்க முன்னாடி போட்டுட்டீங்கன்னா இது வந்து உடஞ்சிரும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மாவு போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹாட் ஆகணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்ட ரிங் முறுக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, நம்ம ரிங் முறுக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இது செய்ய மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் மேலே ஆகாது. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.